வெல்கம் டு 2 மினிட் ஸ்டேடியம். எங்களுக்கு நல்லா தெரியும் பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான சீரீஸ் வந்து முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த T20 சீரீஸ் வந்து 4-1 ரீதியில் பங்களாதேஷ் வெற்றி பெற்றிருக்கு. ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டும் ஆஸ்திரேலியா தோல்வியடைகிற 11வது மேட்ச் இது. இந்த வருஷத்தில் ஆஸ்திரேலியா மொத்தம் 15 T20 மேட்சஸ் விளையாடி இருக்கு. இந்த 15 முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் நடந்த சீரீஸ். குறிப்பாக இறுதியாக வந்து வெஸ்ட் இண்டீஸில் நடந்த மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியா தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு சொந்த ஜெட் விமானம் மூலம் தான் பங்களாதேஷ்க்கு வந்தாங்க. பங்களாதேஷ்க்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இறுதியாக நடந்த 9 மேட்சஸில் ஆஸ்திரேலியா ஒரே ஒரு மேட்ச் தான் வெற்றி பெற்றிருக்கு. பங்களாதேஷ்ட இந்த வெற்றிக்கு பிரதான காரணமாக பங்களாதேஷ்ட போலிங், குறிப்பாக வந்து ஸ்பின் போலிங் வந்து செயல்பட்டதை யாராலையும் மறுக்க முடியாது. எங்களுக்கு நல்லா தெரியும் இலங்கையைச் சேர்ந்த ரங்கன் ஹேரத் வந்து பங்களாதேஷ்ட ஸ்பின் போல் கோச்சா வந்து இந்த வேர்ல்ட் கப் நடக்க வரையிலையும் T20 வேர்ல்ட் கப் UAE மற்றும் ஓமான்ல நடக்கிறதுக்கு வரையிலையும் அவர் செயல்பட இருக்காரு. ரங்கன் ஹேரத்தை பொறுத்த மட்டும் அவர் ஒரு சிறந்த டெஸ்ட் ஸ்பின் போலர் என்று எங்களுக்கு நல்லா தெரியும். இவருக்கு முதல்ல வந்து பங்களாதேஷ்ல டேனியல் விட்டோரி 100 செயற்பட்டார் போலிங் கோச்சாக. ரங்கன் ஹேரத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு 4,200 அமெரிக்க டாலர் வழங்குறதுக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்து இணங்கியிருக்கு. அதுக்கு மேல அதிகமா அவருடைய சேவையை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதற்கு மேல அதிகமாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் 2020 Under-19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பையும் வந்து வெற்றி பெற்ற நாடு வந்து பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் இதன் போது இந்தியாவை தோல்வியடைய செஞ்சிச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கையோட இடதுகை துடுப்பாட்ட வீரரான நவீன் நவாஸ் தான் பங்களாதேஷ் Under-19 டீம்ட ஹெட் கோச். இவருடைய பதவிக்காலம் 2023 வரையும் நீடிச்சிருக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு. சரி, அப்போ ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ்க்கு போகிற இலங்கை கோச்சஸ் குறிப்பாக சிறப்பாக செயல்பட்டுருங்க. நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன ரங்கன் ஹேரத், அதே மாதிரி நவீன் நவாஸ், இதுக்கு முதல்ல சந்திக ஹத்ரு சிங் போன்றவர்கள் சிறந்த முறையில் செயல்பட்டுருக்காங்க. அதே மாதிரி தற்போது நியூசிலாந்து வந்து பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு சீரீஸ் ஒன்று போகிறது. அந்த சீரீஸ்க்கு வந்து பேட்டிங் கோச்சாக வந்து திலான் சமரவீரியை நியமிச்சிருக்காங்க. இதற்கு முதல்ல திலான் சமரவீர் இலங்கையில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான சீரீஸில் 2019 பேட்டிங் கோச்சாக வந்து நியமிக்கப்பட்டிருந்தமையும் முக்கியமான விஷயம். இந்த பங்களாதேஷ் சீரீஸோட பார்க்கல பங்களாதேஷ் இந்த வெற்றி வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. குறிப்பாக வந்து சகிப் அல் ஹசனுடைய சாதனை. லசித் மாலிங்கிக்கு பிறகு அதிகமாக விக்கெட்டுகள் எடுத்த T20 போலர் என்ற ரீதியில் சகிப் அல் ஹசன் 2வது இடத்தில் இருக்கார். குறிப்பாக இவர் லசித் மாலிங்க இடத்தை தாண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு மேல் அதிகமாக இவர் ஒரு புதிய சாதனையும் நிலைநாட்டியிருக்கார். குறிப்பாக வந்து 100 ரன்ஸ்களையும் எடுத்த ஒரே ஒரு வீரர் என்று சொல்லி சகிபுல் ஹசனை வந்து ICC வந்து பிரகடனப்படுத்தி இருக்கு.